ஐ ரியலி மிஸ் யூ பட் அவங்க இல்லனாலும் நான் கஷ்டப்பட்டு ஆனா அவங்களுடைய பேரை காப்பாற்றணும்னு சில்க் ஸ்மிதா மாரி இல்லனாலும் எனக்கு ஏத்த ஒரு ஸ்மிதாவா தந்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேக்குற விஷயமே நடக்கிறது இல்ல இதுல எங்க சாண்டா கிளாஸ் வந்து தந்து அப்பா ரிட்டர்ன் கொடுத்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் பட் இட் டோன்ட் க்ளோனி ஸ்கூல ஒண்ணா ஆகற மாதிரி ஜென்மத்துல எங்க அம்மாக்கு செருப்பா இருக்கணும் அதே போதும் எனக்கு எங்க அண்ணங்கிட்ட பேசி நான் 9 இயர்ஸ் ஆகுது அவங்க கிட்ட நான் திரும்பவும் பேசணும்னு கேட்பேன் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு தெரியல நான் இவ்வளவுதான் கேட்பேன் ஏனா இவ்வளவுட எனக்கு பெரிய கிஃப்ட் எதுவுமே கிடையாது லைஃப்ல நான் வந்து இவனெல்லாம் கேட்க மாட்டேன் இவனெல்லாம் கேட்க மாட்டேன் இவன ஒரு நல்ல பொண்ணா கேப்பேன் சார் ஆஹா 1 லட்சம் ரூபாய் பணம் கேப்பேன் சார் அதை வச்சு வந்து ஒரு தொழில் பண்ணுவோம் சார் ஆமா இவர் பெரிய கப்பல் வியாபாரி ஒரு வீடு வாசல் நம்ம கேப்பான் அவ்வளவுதான் ஒரு சந்தோஷமா ஒரு லைஃப் ஒண்ணு கேப்பான் அதே ஒரு பெரிய வரம் தான் அது தல கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும் மூத்த மூத்தே பணம் கேப்பேன் ப்ரோ கேளுடா கேளு எவ்வளவு கொடுத்தாலும் வேணாம் சொல்லிக்க மாட்டேன் ஜி இங்க கடவுளே இல்ல ஜி கடவுள் யார் தெரியுமா நம்ம மனசு ஒண்டி தான் நம்ம மனசாட்சியில் அப்பா அம்மா பார்த்தாலே அந்த கடவுள் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருவார் ஏன்னா இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்குற விஷயமே நடக்கிறது இல்லை இதில் எங்கே சாண்டா கிளாஸ் வந்து தந்து போய் வேற எதனா பொழுப்பு எதனா பார்க்கலாம் ஜி சாண்டா கிளாஸ் வந்து நம்மக்கிட்ட கிஃப்ட் கேட்டால் கோவாலேருந்து ஒரு ஐரிஷ் பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு ஃப்ரெஞ்சு கோகர்னாலேருந்து ஒரு டச்சு அதாவது இதெல்லாம் என்ன லிக்கர் இல்லை ஒரு பொண்ணு அட வெக்கம் கட்டுவீங்களா இதுக்கு இதுக்கு வெள்ளை கிளி மலையனு நம்ம இப்ப நினைக்கிறோம் இப்ப அப்பாக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்க கூடாது டக்குனு இப்படி நம்ம சொடக்கு போட்டோன்னே அது மாறிடணும் நாங்க எல்லாம் அப்படியே பெரிய ஆள் ஆயிடும் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா முகேஷ் அப்பாடியா மூக்கல குத்திருப்பாரு கிறிஸ்துமஸ் தாத்தா கிஃப்ட் கேட்டா நான் வந்து பிடிஎஸ் மிர்ச்சி சாப்பிட வந்து அவங்களோட ஆல்பம்ஸ் எல்லாம் வாங்குவேன் அப்பா பேர் குமரன் அம்மா பேர் கலைவாணி ரெண்டு பேருமே இல்ல ஆக்சுவலி அவங்க திருப்பி கிடைச்சா எனக்கு மிகப்பெரிய கிஃப்ட் தான் ஐ ரியலி மிஸ் யூ பட் அவங்க இல்லனாலும் நான் கஷ்டப்பட்டு ஆனா அவங்களுடைய பேரை காப்பாற்றணும் மேகலீஃபா வந்தா நல்லா இருக்கும் அப்படிதான் சொல்லுவேன் நான் தலைவர் திமிங்கலத்தான் நான் வந்து ஒரு கடந்த ஒரு 18 வருஷமாவே நான் சிங்கிளாவே இருக்கேன் எந்த வருஷமா வச்சு நான் ஒரு மிங்கலாம் சொல்லிட்டு ஒரு பொண்ணு தர சொல்லி கேட்பேன் ஒரு பீர் பாட்டில் கேட்டு அப்பா ரிட்டர்ன் கொடுத்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் எங்க அம்மாவை என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்கன்னு கேட்பேன் நான் வந்து அடுத்த ஜென்மத்துல எங்க அம்மாக்கு செருப்பா இருக்கணும் அதே போதும் எனக்கு எங்க அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா இல்லைன்னா நானே இல்ல அம்மானாவே எல்லாருக்கும் பிடிக்கும் யாரு பிடிக்காது நாய் பூனை கூட தான் அம்மா தான் பிடிக்கும் 90s கிட்ட கல்யாணம் ஆமா இல்லையான்னு தெரியல சில்க் ஸ்மிதா மாரி இல்லைனாலும் எனக்கு ஏத்த ஒரு ஸ்மிதாவா தந்தீங்கன்னா நல்லா இருக்கும் உங்களுடைய கோரிக்கையும் நிறைவேற்றும் பெட்டி டவுன் க்ளோனி ஸ்கூலும் ஒன்னா ஆகிற மாதிரி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருக்கணும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கமிட்டட் ஆக கூடாதுன்னு கேப்பேன் என்ன ஒரு புத்திசாலித்தனம் அது கமிட்டட் ஆனா பிரேக்கப் ஆயிடும்னு சொல்லுவோம் அவ்வளவுதான் அருண் பாப்பமா டாடி நாங்க எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அதுதான் கேப்பேன் அன்லிமிட்டட் பக்கெட் கேப்பேன் ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப ட்ராவல் பண்ணணுன்னு ஆசைப்படுவேன் ஸோ அட்லீஸ்ட் ஒரு குவார்ட்டருக்காவது எங்கேயாவது போகணும்னு நினைப்பேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்தேன்னா நல்லாயிருக்கும் எங்கேயோ பார்த்த மயக்கம் நான் வந்து நிறைய மேக்கப் செட் கேட்பேன் அழகாக ட்ரெஸ் கேட்பேன் என்னென்ன சொல்கிறோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க தேவ் படத்தில் வர கார்த்தியோட லைஃப் மாதிரி ஹாப்பியா ஜாலியா டிராவலிங்ல சூப்பரா இருக்கும் நெடுந்தூரம் முன்னே நீண்டு கொண்டே செல்ல எவ்வளவு சின்ன குழந்தைங்க வந்து இங்க படிக்க முடியாம வீடு இல்லாம நிறைய இடத்துல வந்து பேரண்ட்ஸ் இல்லாம கூட இந்த கொரோனா சிச்சுவேஷன்ஸ்ல இருக்காங்க அவங்களுக்கு நல்ல கல்வியும் நல்ல வசிக்கிறதுக்கு வீடும் நிறைய ஸ்பான்சர்ஸும் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கறேன் என் வைஃபே அடுத்த ஜென்மத்துக்கு என் பொண்டாட்டியா வரணும் ஜென்ம ஜென்மம்